எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முடக்குவாதம், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன் வருது, எதுக்கு வருது, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலாம், என்ன பண்ணா நமக்கு சரியாகும், இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லை, எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனுக்கு நம்ம போவோம். முதல்ல ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்தா ஒரு பேஷண்ட் எவ்வளவு சஃபர் ஆறாங்க, முடக்குவாதம் பேஷண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் இரிட்டேட்டடா, எல்லாத்துக்கிட்டே எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, ஓவரா சென்டிமெண்டலா இருக்கிறது, ரொம்ப எமோஷனலா இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க, சின்னதா ஒரு தலைவலி இருந்தாலே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து எரிஞ்செரிஞ்சு விழுகிறோம். அதே வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வலி, சின்ன சின்ன ஜாயின்ஸும் வலியாக இருக்கும்போது கால் வலியில், அதாவது கால் சுண்டு வரலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வலியாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட வலியை அனுபவிக்கிறவங்க வந்துட்டு மற்றவங்ககிட்ட கண்டிப்பாக எரிஞ்சு தான் விழுவாங்க. ஸோ என்னென்ன சிம்டம் இருக்கும் சொல்லுங்கள் டாக்டர்னு கேட்டிங்கன்னா, அவங்க நார்மலாகவே அவங்களோட ஜாயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூடு வார்மாக இருக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஸ்வெல்லிங் நிறையா இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன ஜாயின்ஸில் கொஞ்சம் வீக்கம் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வந்துட்டு டீஃபார்மிட்டிஸ், பட்டன் ஷேப்டு டீஃபார்மிட்டிஸ், இந்த ஒவ்வொரு விரலையும் வந்துட்டு இங்கே ஒரு வீக்கம், இங்கே ஒரு வீக்கம், இங்கே ஒரு வீக்கங்கிற மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லையும் வீக்கம் இருக்கும். இந்த விரலை வந்துட்டு அவங்களால மடக்க முடியாது. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கூகுளில் பார்த்தோம்னா இது ஒரு ஆட்டோமியன் டிஸார்டர், நம்மளோட செல்ஸை நம்மளோட டிஷ்யூஸை தானே வந்துட்டு அதை அழிச்சிக்கிறனால வர ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஆனால் ஏன் வருதுன்னு நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நான் வந்துட்டு வெயிலில் போய் விளையாடவே மாட்டேன், என்னோட ஜாபே லாஸ்ட் 5 இயர்ஸாக ஏசிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நான்லாம் என்ன பலகாரம் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் வந்துட்டு பொரிச்ச விஷயங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டேன், நெய் பால் தயிர்னால் எனக்கு ஆகவே ஆகாது, நான்வெஜ்ஜில் மட்டன் சிக்கன்னால் சுத்தமே எனக்கு ஆகாது, இதெல்லாம் சாப்பிடாமல் வெயிலில் போகாமல் வெயிலில் போய் விளையாடாமல் ஏசியிலேயே இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்துச்சுனாலும் அது முடக்கவாதமாக தான் இருக்கும். பேசிக்காக வந்துட்டு ஒரு மஞ்சள் தூள் ஒரு பெப்பர்லாம் போட்டு கூட நம்மளோட சமையல் இல்லாமல் எல்லாமே நான் ராவாக தான் சாப்பிடுவேன், பயங்கர டயட் கான்ஷியஸாக இருக்கேன் இப்படி சொல்கிறவங்களுக்குலாம் தான் முடக்கவாதம் வரும். ரெண்டு போன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கார்ட்டிலேஜும் சைனோவேல் ஃப்ளூயிடும் கம்மியாகிறனால வர ஒரு விஷயம் தான் முடக்கவாதம். இப்போ ரெண்டு போன்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பூமர் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த பூமர் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா தான் ரெண்டு போனும் வந்துட்டு ஒராசாமல் பார்த்துக்கிறது அந்த பூமர் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அந்த பூமர் நீங்கள் நழுவி போயிடும், முடக்குவாதம் பேஷண்ட்டுக்கு அந்த பூமரே இருக்காது, அதுக்கு பேர் தான் கார்ட்டிலேஜும் சைனோவேல் ஃப்ளூயிட், இது ரெண்டுமே முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டு போனும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒராசிக்கும் போது போன் எரோஷன், ஜாயிண்ட் எரோஷன் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு போன ஒராசி ஒராசி இது ரெண்டு போன்ஸும் சேர்ந்து ஃபியூஷன் ஆகிக்கும், ஜாயிண்ட் ஃபியூஷன் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு போன் இப்படி ஃபியூஸ் ஆயிக்கிச்சுன்னா அதை நம்மளால மடக்க முடியாது, அதனால தான் டீஃபார்மிட்டிஸ் வருது. இதெல்லாம் தான் முடக்குவாதம்கான காசஸ். ஒருவேளை நீங்க முடக்குவாதம் பேஷண்டா இருக்கீங்க, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க யோசிச்சிருக்கீங்களா? யாரா இருந்தாலும் உங்களோட ட்ரீட்மெண்டோட டியூரேஷன் 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷமா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்த வலியை விட இப்ப இருக்கிற வலி 10 மடங்கு இல்ல 100 மடங்கு ஜாஸ்தியா மட்டும்தான் இருக்கும். இல்ல நான் பெயின் கில்லர் போட்டிருக்கேன், இல்ல எனக்கு ஸ்டீராய்ட்ஸ் போடுறாங்க, எனக்கு ஆன்டிரோமேட்டிக் ட்ரக்ஸ் போடுறாங்க, எனக்கு பிசியோதெரபி பண்றாங்க, எனக்கு ஆக்குபேஷனல் தெரபி பண்றாங்க, பயாலஜிக்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்லயுமே நீங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர்த்து 5 வருஷம் நான் சாப்பிட்டேன் எனக்கு இப்ப எல்லாமே நார்மல், முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இப்ப எல்லாமே நார்மல், நான் மெடிசன்ஸ் நிறுத்திட்டேங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு வரவே வராது. ஏன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கூட வெயில்ல போல, மேபி உங்க டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட உணவு பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள், டெய்லி காலையில சன் பாத் எடுங்க, 45 மினிட்ஸ் வெயில்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு நடந்து பழகுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன உணவு மாற்றங்கள், பயிர் எடுங்க, மட்டன் எடுங்க, ஆட்டுக்கால் சூப் எடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனா எதுவுமே சொல்லாம நம்ம ஒரு மெடிக்கேஷன்லேயே நம்ம போயிட்டனால நம்மளோட லைஃப் ஸ்டைல ஒரு பேஷண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறனால, எனக்கு வேலை இருக்குப்பா, எனக்கு ஒரு மாத்திரையை போட்டு நான் கிளம்பிடணும் இதுதான் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கன்ஃபார்மா நீங்க சர்ஜரிக்கு தான் ஃபைனல் ஸ்டேஜ்ல தள்ளப்படுவீங்க. என்ன மாதிரி சர்ஜரினா, ரெண்டு போனும் ஃபியூஸ் ஆயிக்கும், அப்ப இந்த ரெண்டு போனும் கட் பண்ணிட்டு இந்த எண்டும் இந்த எண்டும் கட் பண்ணிட்டு நடுவுல வந்துட்டு பிளேட்ஸோ ஸ்க்ரூஸோ போட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஆஸ்டியோபிளாஸ்டி. இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு பேர் தான் சினோவெக்டமி, ஆர்த்தோபிளாஸ்டின்னு நிறைய இருக்கு. ஆனா முடக்குவாதம்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட், உங்களை ஒரு 1 இயர்க்குள்ள மெடிசன்ஸ் ஃபுல்லாத்தையும் நிறுத்த வச்சு டீஃபார்மிட்டிஸை கரெக்ட் பண்ண முடியும்னு நாங்கள் அஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஆனால் முன்னே இருந்த இப்போ ஒரு 100% எனக்கு வலிக்குது அப்படின்னா அதை 10% குறைக்கிறதும் 0% ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு வந்துட்டு வெறும் மெடிசன்ஸ் உதவாது, நாங்கள் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் இஸ் அ மஸ்ட், ஒரு 45 நிமிஷம் வெயில் படுற மாதிரி நடக்கணும், டயட்டில் சின்ன சின்னது நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இது கூட எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் ஃப்ரம் இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்டகிரேட்டட் முறையில் வந்துட்டு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கும் போது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ, டயட்டீஷியன், இப்போ நேச்சுரோபதியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பி வச்சுலாம் நீங்கள் எடுக்கும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம சொல்கிற டயபெட்டிஸ்
ஆர்த்ரைட்டிக்கு ரிவர்ஸ் பண்ணிடலாம் எல்லாம் தெரியும். அதே மாதிரி ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதத்தை ரிவர்ஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்மளால முடியும். அதுக்கு எங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இல்லை, நீங்களும் கண்டிப்பாக உதவணும். எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்துட்டு ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, நான் சர்ஜரியோட விளிம்பில் தான் இருந்தேன், நான் கடைசியாக இங்கே வந்தேன், ஸ்டீராய்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு வெயிட் போட்டுருச்சு, அதனால் எனக்கு தேவையில்லாத நோய்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இப்போ மெடிசனே எடுக்கிறீங்கனாலும் அடுத்தடுத்த ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அஷ்யூரிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரிமாட்டிக் டிசீஸ் வந்துட்டு அடுத்தடுத்து எந்தெந்த ஆர்கன்ஸுக்கு போகும்னா ஐஸுக்கு போகும், லங்ஸுக்கு போகும், ஹார்ட்டுக்கு போகும், பிளட்டுக்கு, நர்வ்ஸுக்கு, இந்த மாதிரி நம்மளோட எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணுற ஒரு நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடக்குவாதம் மட்டும்தான். ஸோ இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்ம உலகத்திலே ரெண்டாவது மோஸ்ட் காமன் ஆர்த்ரைட்டிஸில் வந்துட்டு முடக்குவாதம் தான் வந்திருக்கு. நீங்கள் நிறையா வெயிலில் போய் வேலை செய்யுங்க, ஏசியிலே இருக்காதீங்க, எவ்வளோ ப்ரோக்ராம்ஸில் சொல்லிட்டோம், அந்த 45 minutes ஆஃப் வாக்கிங் இந்த மார்னிங்கை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. காலையில் அந்த 6:30 to 7:30 வரைக்கும் வர வெயிலை நீங்கள் வந்துட்டு விட்டுறக்கூடாது. அது வந்துட்டு நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற மெடிசன் மாதிரி வச்சுக்கோங்களேன், கடவுளாக நம்மளுக்கு கொடுத்தது, அதை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. 7:30 மேலே வந்து உங்களோட ஒர்க்ஸை ஸ்பீடாக பார்க்குங்களே தவிர்த்து அந்த 6 to 7:30 வெயிலை வந்துட்டு விட்டுறாதீங்க ஃப்ரீயாக. நான் வந்துட்டு மூட்டை தான் தூக்குறேன், நான் வெயிலே தான் வேலை செய்கிறேன், நான் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்துட்டு முடக்கவாதம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க பயிறு வகைகள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் முன்னாடி சொன்ன சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 3 months நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பயிர் சாப்பிட்ணும், நிறைய செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள், அதாவது மஞ்சள் வந்துட்டு அவ்வளோ நல்லது ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு. இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கூட பாலில் மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டு டெய்லி குடிக்க ஆரம்பிங்க, அது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இந்த விஷயங்கள், உங்களோட கிருமி நாசினி இந்துப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. உணவில் வந்துட்டு நான்வெஜ் நிறைய சேர்த்துக்கோங்க, மட்டன் மட்டன் பார்ட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் நிறைய எடுத்துக்கோங்க, மட்டன் கால் சூப் எடுத்துக்கோங்க, நெய் பட்டர் இதெல்லாம் டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாம்பார் சாப்பிட்றோன்னா ஒரு 4 spoon நெய்யை போட்டு சாப்பிட்றது யார் வேணாம்னு சொன்னால், அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கும்போது குவான்டிட்டி என்றைக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. என்றைக்குமே ஒரு மெடிசன் நீங்கள் எடுக்கும்போது டக்குன்னு போட்டோம் வலி நிற்குதா, அது எடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் அது என்னென்ன சிம்டம் கொடுக்குது, என்னென்ன சைட் எஃபெக்ட் கொடுக்குது அது உங்களுக்கே தெரியும். இப்போ 5 வருஷம் அந்த ஸ்டீராய்ட்ஸும் ஆன்டிரோமேட்டிக் ட்ரக்ஸும் இன்ஜெக்ஷன்ஸும் எல்லாமே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட வெயிட்டு 30 kilos ஏறி மட்டும்தான் இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணணும், இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா என்றைக்குமே ஒரு மெடிசனோ ஒரு டயட்டோ ஒரு ஒர்க் அவுட்டோ அது காசை ட்ரீட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா தாராளமாக எடுங்க. சிம்டமை ட்ரீட் பண்ணதுனா எடுக்காதீங்க, வலி மட்டும் கேட்கதா எடுக்காதீங்க. ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு போன்ஸுக்கு போகணும், போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நடுவில் இருக்க சைனோவெல் ஃபுளூயிடை உண்டாக்கணும், அது தகுந்த மாதிரி ஒரு மெடிசன், அது தகுந்த மாதிரி ஒரு டயட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அதை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒரு 2 to 3 months மேக்ஸிமம் 6 months ஃபாலோ பண்ணால் எனக்கு சரியாயிடுமா, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 6 months எல்லா நோயும் தீருதுன்னா இங்கே யார் நோயாளியாக இருப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஆரம்பிச்சா ட்ரீட்மெண்ட் ஒரு 1 year முடிச்சிருவாங்க, ஆனால் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படியோ நம்ம வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப் லாங் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ செக்லாடந்த வச்சு கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஆயில் பாத் எடுத்தே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு சூரிய குளியல் எடுக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி காலையில் 7 to 7:30 வரைக்கும் பிண்ட தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அந்த தைலத்தை வாங்கி நீங்கள் உங்கள் ஜாயின்ட்ஸ்லாம் தேய்ச்சிட்டு வெயிலில் போய் ஒரு 15 minutes இருங்க, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் வேணாலும் 6 months நீங்கள் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கிறவங்களோட வீட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முடக்கவாதம் இருக்கிறவங்க எப்பவுமே எரிஞ்சொழுகிறது ரொம்ப எமோஷனலாகுது, கத்தி கத்தி பேசுகிறவங்க கண்டிப்பாக அவங்க இருக்க தான் செய்வாங்க. சொன்ன மாதிரி தலைவலிக்கே நம்ம அந்தளவுக்கு எரிஞ்சொழுகிறோம். ஸோ இவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் வலியாக இருக்கும், அவங்கள மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. நம்ம பேஷண்ட்ஸ்லாம் நான் சொல்லிவிடுவேன், 1 month அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், 2nd month இவங்களோட ஒரு ஸ்வீட்டான பர்சன் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்லேயே பேஷண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ட்ரீட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு பூரணமாக அது ஒரு ஃபுல்லாக க்யூர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. கண்டிப்பாக வாக்கிங், வெயில் ரொம்ப முக்கியம், நெய்வு தன்மை சேர்ந்த பொருட்கள் நிறைய சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் மீறி எனக்கு சரியாகலை, எனக்கு முழுசாக சரியாகணும், நான் இப்போ சாப்பிட்ருக்கிறது எல்லா ட்ரக்ஸையும் நான் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எது வந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். டெய்ஸி ஹாஸ்பிட்டல் அடுத்து நாங்கள் எங்கே கேம்ப் போட போகிறோம் அப்படின்னா பெங்களூரில் போடுறோம். ஸோ பெங்களூர் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தீராத வியாதிகள் இல்லை நோய்கள் ஏதாவது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக், வீசிங், ஆஸ்துமா, பிபி, போன் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஆர்ஏ, ஓஏ, ஆஸ்டியோபோரோசிஸ், நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும்
ஒரு ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே தீர்வு காணணும். அதுவும் மெடிசன்ஸ் ப்ளஸ் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட் இது மூணுலேயுமே சரி பண்ணுறக்கு தான் சித்தம் ஆயுர்வேதா ஹோமியோபதி நேச்சுரோபதி டயட் எல்லாத்தையும் சேர்த்து இன்டகிரேட்டட் முறையில் நீங்கள் உங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெங்களூரில் நடக்கிற எங்களோட டெய்ஸி ஹாஸ்பிட்டலின் மருத்துவ முகாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். நாங்கள் எப்போ வரோம்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் 24, 25, 26 வந்து இந்த இடத்துல கேம்ப் வந்துட்டு நடைபெறுது. பெங்களூரில் நம்ம பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்களை பார்க்குறக்காங்க வரும். புதுசாக பார்க்க வர எல்லாருமே முன்னாடியே உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க.